விடுதலை புலிகளின் தலைமையகத்திற்கு மூன்று முறை சென்றிருக்கின்றேன் முத்தையா முரளிதரன் பகிரங்க தகவல் அரசியல் கைதிகள் தொடர்பில் வெளிவிபகார அமைச்சின் கருத்தால் சர்ச்சை நான் முஸ்லிம்களுக்கு எதிரானவன் அல்ல கடந்த கிழக்கு மாகாண சபையை அவர்களுடனேயே ஆட்சி செய்தேன் பிள்ளையார் ஜனாதிபதியின் பொது கீழ் மட்டு சிறைச்சாலையில் நாற்பது கைதிகளுக்கு விடுதலை ரஷ்யாவின் புனித போரை ஆதரிப்பதாக வடகொரிய ஜனாதிபதி அறிவிப்பு பெரும் குழப்பத்தில் மேற்கத்தைய நாடுகள் கொக்கு தொடுவாய் மனித புதை குழியில் விடுதலை புலிகளின் செயனை குப்பி மீட்பு நாற்பத்தி ஐந்து பெண்கள் பாலியல் வன்புணர்வு பாடசாலை அதிபர் கைது இலங்கைக்கு வலுவான ஆதரவு ஜெனிவாவில் உறுதியளித்தது சீனா வியட்நாமில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் பலி இனி விரிவான நான் ஒருபோதும் முஸ்லிம்களுக்கு எதிரானவன் அல்ல இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலமைச்சராக பதவி வகித்த காலம் முஸ்லிம்களோடு இணைந்து ஆட்சியை அமைத்திருந்தேன் என ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதரை சந்திரகாதன் எனப்படும் பிள்ளையான் தெரிவித்துள்ளார் ஜனல் ஃபோ காணொலி தொடர்பில் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் முஸ்லிம்களுக்கு எதிரானவன் பிள்ளையான் என யார் கூறினாலும் நான் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் முஸ்லிம் மக்களின் அபிவிருத்திக்காக பல சேவைகளை செய்திருக்கின்றேன் இனிவரும் காலங்களிலும் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்படுவேன் ஆகவே பிள்ளையான் முஸ்லிம்களுக்கு எதிரானவன் என விமர்சனங்களை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் ராஜபக்ச குடும்பத்தினருடன் அரசியல் ரீதியிலான உறவு காணப்படும் நிலையில் அவர்களை என்னை சிறையிலிருந்து விடுவித்ததாக கூறப்படும் கருத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கருத்துகள் நீதிமன்றத்தினை அவமானப்படுத்தும் செயலாகவே கருதுகின்றேன் மேலும் ராஜபக்ஷ குடும்பத்தினரையும் இறுதி யுத்தத்தினையும் சனல் போ காணொலி ஊடாக இணைத்து கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையான விடயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் மன்னிப்பின் அடிப்படையில் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து ஒரு பெண் கைதி உட்பட நாற்பது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு இந்த விடுதலை வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் நல்லையா பிரபாகரனின் ஆலோசனைக்கு அமைவாக இடம்பெற்ற கைதிகள் விடுதலை செய்யப்படும் நிகழ்வில் பிரதமர் ஜெயிலர் ஏ பி பானுக்க தயந்த செல்வா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சிறு குற்றம் புரிந்த தண்டனை பணம் செலுத்தாத கைதிகளில் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த நிகழ்வு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகளினால் இலங்கையின் விளையாட்டுத் துறைக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் அவர்கள் விளையாட்டினையும் அரசியலினையும் வெவ்வேறாக வேறுபடுத்தி தனது இலக்கை நோக்கி பயணித்ததாகவும் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் விடுதலை புலிகள் கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு ஒருபோதும் தடை விதிக்காது அரசியலினையும் விளையாட்டினையும் வேறுபடுத்தி பார்த்தனர் அவர்களின் குறிக்கோள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்ததை தவிர சாதாரண மக்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐநாவின் உணவு தூதராக இலங்கையில் பணியாற்றிய சந்தர்ப்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமையகத்திற்கு மூன்று முறை சென்றிருந்தேன் இருப்பினும் தலைவர் பிரபாகரனை இச்சந்தர்ப்பங்களில் சந்திக்க முடியவில்லை இதன்போது வடகிழக்கு பகுதிகளுக்கும் விஜயம் செய்து ஐநாவால் இலவசமாக வழங்கப்படும் உணவுப் பொருட்களை ஒழுங்கான முறையில் பாதிக்கப்படும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றதா என்பதனை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தேன் இந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகளின் தலைமையகத்திற்கும் சென்று அங்குள்ள நிலைமையை ஆராய்ந்து அங்கு மதிய உணவினை உட்கொண்டேன் மேலும் தனியார் நிறுவனம் ஒன்றினால் கிரிக்கெட்டை ஊக்குவிப்பதற்காக நடத்தப்பட்ட போட்டியில் விடுதலை புலிகளின் இடங்களுக்கு சென்று கிரிக்கெட் விளையாடியதாகவும் தனக்கு தமிழீழ விடுதலை புலிகளினால் எவ்வித தடையும் ஏற்படவில்லை எனவும் இருப்பினும் இந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குண்டுகளுக்கு பார்வையில்லை என்பதனால் சாதாரண மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலை சுமார் முப்பது ஆண்டுகளாக இலங்கையில் காணப்பட்டது அதேவேளை சுனாமி அனர்த்தத்தின் போதும் விடுதலை புலிகளின் பகுதிக்கு சென்று அங்குள்ள நிலைமையை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையான உணவு வளங்கள் செயல்பாட்டையும் முன்னெடுத்ததுடன் மக்களுடன் நேரடியாக கதைத்து பாதிப்புகள் தொடர்பிலும் கேட்டறிந்தேன் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்த மற்றும் எதிர்நோக்கிய விடயங்களை முத்தையா முரளிதரன் சுயசரிதையை தழுவி எண்ணூறு என்ற பெயரில் வெளியாகும் திரைப்படத்தில் இடம் பிடித்துள்ளதாகவும் பிரம்மாண்டத்திற்காக கதைகளை ஒருபோதும் திரிவுபடுத்தவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தீவிரவாதிகளாகவே கருதப்படுவார்கள் என வெளிவிவகார அமைச்சர் அலிசபரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்தவர் கடந்த மாதத்திலும் மத்திய வங்கி குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுத்த நபர் தீவிரவாதி கைதிகள் எனவே கருதப்படுவார்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் சர்வதேச அளவுகோள்களின்படி தயாரிக்கப்பட்ட புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் எதிர்வரும் சில தினங்களில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் இந்த நாட்டு மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமநிலையான சட்டம் ஒன்றை கொண்டு வரும் நோக்கில் தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட்டதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட அளவுகோள்களின்படியும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையிலும் நாட்டு மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் சபநிலையான சட்டத்தை கொண்டுவரும் வரும் நோக்கத்துடனும் தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நீதியமைச்சரின் தலைமையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த புதிய சட்டம் சாதகமான மட்டத்தில் திருத்தப்பட்டுள்ளது நமது நாட்டில் சட்டங்களை திருத்தவும் புதிய சட்டங்களை உருவாக்கவும் ஒரு பொறிமுறை உள்ளது எனவே அந்த முறைகளுக்கு ஏற்ப இந்த புதிய சட்டம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பிறகு இந்த சட்டம் குறித்த புரிதலை நாட்டு மக்கள் அனைவரும் பெற முடியும் இதன்படி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற இந்த புதிய சட்டத்தை இந்த வாரத்திலோ அல்லது அடுத்த வாரத்திலோ விரைவாக வர்த்தமானியில் வெளியிட எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதன்படி இந்நாட்டு மக்களுக்கு இந்த சட்டம் தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் எழுப்பி ஒரு வாரத்துக்குள் அதை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்துக்கு செல்லும் வாய்ப்புள்ளது இந்த புதிய சட்டத்தின் மூலம் அறுபது நாட்கள் மாத்திரமே தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க முடியும் எனவும் மேலும் அவர்களை சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் மாத்திரமே தடுத்து வைக்கவும் முடியும் இந்த புதிய சட்டத்திற்கு ஏற்ப ஒருவரை கைது செய்த பிறகு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் நீதிபதியிடம் முன்னிலைப்படுத்தி இது தொடர்பில் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் யாருக்கும் வழக்கு தொடர முடியாது அவ்வாறு வழக்கு தொடர வேண்டுமெனில் அது பொதுவான சட்டத்தின்படி நீதிபதியின் முன் செய்யப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தின்படியே அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேற்குலகமுடனான ரஷ்யாவின் புனித போரை ஆதரிப்பதாக வடகொரிய ஜனாதிபதி கிம்ஜாங் உன் தெரிவித்துள்ளார் வடகொரியாவிலிருந்து தொடரூந்து பயணமாக ரஷ்யா வந்தடைந்த வடகொரிய ஜனாதிபதி கிம்ஜாங் உன்னுக்கு பிரிமோட்கி கிராய் தொடருந்து நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது தொடருந்து நிலையத்திலிருந்து ஓட்ச்னோக்கி சென்ற கிம்ஜாங்குன் ரஷ்ய ஜனாதிபதி புதின் வரவேற்றுள்ளார் இதன் பின்னர் ஓஸ்டோஸ்னியில் உள்ள ராக்கெட் ஏவுதளங்களை ஜனாதிபதி புதினுடன் சென்று கிம் பார்வையிட்டுள்ளார் இராணுவம் தொடர்பாக கிம்முடன் விவாதிப்பீர்களா என செய்தியாளர் கேள்வி எழுப்பிய நிலையில் இருவரும் அனைத்து விவகாரங்களையும் விவாதிப்போம் என புதின் தெரிவித்துள்ளார் வடகொரியாவின் ஆயுதங்களுக்கு பதிலாக ரஷ்யா உணவு தானியங்களை வழங்கலாம் எனவும் இரு தலைவர்களும் ஆலோசனைகளின் விரிவான தகவல் வெளியாகாத நிலையில் ரஷ்யாவின் விண்வெளி ஆய்வுகளில் கிம் உன் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது பாகிஸ்தானில் நாற்பத்தி ஐந்து பெண்களை பாடசாலை அதிபர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார் என தெரிவித்து இரண்டு பெண்கள் சாட்சியம் அளிக்க முன்வந்துள்ளனர் பாகிஸ்தான் நாட்டில் கராச்சி குல்சான் இ ஹதீத் நகரில் உள்ள தனியார் பாடசாலைகளிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைதான பாடசாலை அதிபர் நீதிபதி ரம்சான் நவைத் முன் உட்படுத்தப்பட்ட நிலையில் மேற்படி இரண்டு பெண்களும் சாட்சியம் அளித்துள்ளனர் வேலை தருகிறேன் என தெரிவித்து பாடசாலைக்கு பெண்களை அழைக்கும் அதிபர் கட்டாயப்படுத்தி அவர்களை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக குறித்த இரண்டு பெண்களும் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளனர் குறித்த பாடசாலை அதிபருக்கு எதிராக பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் இறையாண்மை சுயாதீன தன்மை சமூக உறுதிப்பாடு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி ஆகிய விடயங்களில் இலங்கைக்கு வலுவான ஆதரவை வழங்குவதாக சீனா தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி நான்காவது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது இந்த கூட்டத்தொடரில் உரையாற்றிய சீன பிரதிநிதி மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில் நல்லிணக்கம் மீள கட்டியெழுப்பல் பயங்கரவாத தோற்கடித்தல் நலிவடைந்த நிலையிலுள்ள மக்களின் உரிமைகளை பாதுகாத்தல் பொருளாதார மீட்சி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்பன உள்ளடங்களாக மனித உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தலை முன்னிறுத்தி இலங்கை மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பாராட்டுகின்றோம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி நான்கு பிரிவு ஒன்று தீர்மானமானது நியாயத்துவம் மற்றும் பக்கச்சார்பின்மை ஆகிய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு அமையவில்லை என்பதுடன் சம்பந்தப்பட்ட நாட்டின் அனுமதியையும் பெறவில்லை அது மாத்திரமன்றி இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் அவற்றை மேம்படுத்துவதிலும் இத்தீர்மானம் நேர்மறையானதொரு வகிபாகத்தை கொண்டிருக்கவில்லை ஐநா மனித உரிமைகள் பேரவையானது நாடுகளின் இறையாண்மை மற்றும் அரசியல் சுயாதீனத்தன்மை ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகளின் மேம்பாட்டுக்காக நாடுகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கருதுகின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த அதிபர் தேர்தலில் கோட்டாபயவுக்கு வேட்புமனுவை வழங்க முடியாது என கட்சி தெரிவித்துள்ளது அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிட கோட்டாபய ராஜபக்ச தயாராக இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் கடந்த முறை பொதுஜன பெருமணவினால் கோட்டாபிய ராஜபக்ச அதிபராக நியமித்ததாகவும் ஆனால் அவரால் அந்த பதவியை முன்கொண்டு செல்லவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கோட்டாபிய ராஜபக்ச மீண்டும் பொதுஜன பிரமணவில் இருந்து வேட்புமனு கொடுக்க தமக்கு விருப்பமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன பெறமணுவின் அமைப்பு பலம் காரணமாகவே கோட்டாபிய ராஜபக்சவுக்கு மாத்திரமன்றி மஹிந்த ராஜபக்சேவுக்கும் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் கிடைத்துள்ளதாக பொதுஜன புறமணுவின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் வியட்நாமின் தலைநகர் ஹனோயில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பெறும் தீ விபத்தில் குறைந்தது ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்ததுடன் மற்றும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இந்த தீ விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரவு நேரத்தில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டாலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வேகமாக வளர்ந்து வரும் கனோயில் உள்ள அதிகாரிகள் புதிதாக கட்டப்பட்ட பல அடுக்குமாடி குடியிருப்புகள் தீ பாதுகாப்பு விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் கூறுகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளில் நகரத்தின் மக்கள் தொகை நான்கு மடங்காக ஐந்து புள்ளி இரண்டு மில்லியனாக அதிகரித்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் ஆராயப்பட்டு வருகின்றது ஆனால் மோட்டார் சைக்கிள்கள் நிரம்பியிருந்த கட்டிடத்தின் பார்க்கிங் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த தீ விபத்து ஏற்படும் முன்னர் பலத்த இடி சத்தம் கேட்டதாகவும் பின்னர் கட்டடத்தின் வழியாக கருப்பு புகை எழுவதை பார்த்ததாகவும் குடியிருப்பாளர்கள் விவரித்துள்ளனர் ஒரு குடும்பம் தங்கள் ஜன்னலை தடுக்கும் உலோக தண்டவாளங்களை உடைத்து பக்கத்து கட்டடத்துக்கு குறுக்கே ஏனியை வைத்து தப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் உதவிக்காக நிறைய கூச்சல்கள் கேட்டு எங்களால் அவர்களுக்கு அதிகம் உதவ முடியவில்லை என்று அருகில் வசிக்கும் ஹோவா என்ற பெண் ஏஎஃப்பி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் அபார்ட்மெண்ட் தப்பிக்கும் பாதையில்லாமல் மூடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வர முடியாது மற்றொரு சாட்சி தீயிலிருந்து தப்பிக்க உதவுவதற்காக ஒரு சிறுவன் உயரமான மாடியிலிருந்து தூக்கி எறியப்பட்டதை கண்டார் என்று ஏஎஃப்பி தெரிவித்துள்ளது புகை எங்கும் நிறைந்திருந்தது மக்கள் அவரை பிடிக்க மெத்தையை பயன்படுத்தினாலும் அவர் ஒரு மக்கள் அவரை பிடிக்க மெத்தையை பயன்படுத்தினாலும் அவர் உயிர் பிழைத்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிட்டார் பதினைந்து தீயணைப்பு வாகனங்கள் உதவிக்கு அனுப்பப்பட்டன ஆனால் அது இருந்த சந்து மிகவும் குறுகலாக இருந்ததால் எரியும் அடுக்குமாடி குடியிருப்பை நெருங்க முடியவில்லை பிராந்தியத்தின் வேகமாக வளர்ந்து வரும் மற்றும் மோசமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட நகரங்களில் தீ பாதுகாப்பை நிர்வகிப்பதற்கான சவால்களை இந்த இடம் எடுத்து காட்டுகிறது இதற்கு முன்பும் தெற்கு வியட்நாமில் உள்ள கரோக்கி கிளப்பில் ஜன்னல்கள் செங்கல்பட்டு தப்பிக்க முடியாமல் தீயில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் தாய்லாந்து போன்ற பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இதே போன்ற பல அவலங்கள் உள்ளன அங்கு விதிமுறைகள் போதுமானதாக இல்லை அல்லது பல சந்தர்ப்பங்களில் வறுமனே செயல்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் ஏழாம் நாள் அகல்வாய்வுகள் இடம்பெற்ற நிலையில் மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் விடுதலை புலிகளின் சயனைட் குப்பி ஒன்றும் இரண்டு இலக்க தகடுகளும் தடைய பொருட்களாக எடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு கொக்கு மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு நடவடிக்கைகள் கடந்த ஆறாம் திகதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று பதிமூன்றாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் நாள் அகழ்வாய்வுகள் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது ஏழு நாட்கள் அகல்வாய்வு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை ஒன்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இன்றைய அகல்வாய்வுகள் தொடர்பில் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா கருத்து தெரிவிக்கையில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் ஏழாம் நாள் அகழ்வாய்வில் மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் சயனைட் குப்பி ஒன்றும் இரண்டு இலக்க தகடுகளும் தடையப் பொருட்களாக எடுக்கப்பட்டுள்ளன இந்த புதைகுளியிலுள்ள எலும்பு கூட்டு தொகுதிகள் மிக நெருக்கமாக ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதால் அகழ்வாய்வு செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது அகல்வாய்வுகள் மேற்கொள்ளும்போது சில நாட்களில் ஓரிரு எலும்பு கூட்டு தொகுதிகளை அகழ்ந்தெடுக்க முடிகின்றது குறித்த மனித புதைக்குளிலுள்ள எலும்பு கூட்டு தொகுதிகளையும் தடயப் பொருட்களையும் எடுத்தாலே இது தொடர்பில் சரியான ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் எனவே அகல்வாய்வு பணிகளின் காலத்தை வரையறுக்க முடியாதுள்ளது ஏற்கனவே அகலப்பட்டுள்ள குழியிலிருந்து மனித எச்சங்களையும் தடைகப் பொருட்களையும் முழுமையாக அகழ்வாய்வு செய்து எடுப்பதற்கு ஒரு சில வாரங்கள் நீடிக்கலாம் என நினைக்கின்றேன் அதைவிட இன்னும் மேலதிகமாக குழியை தோண்டி அகழ்வாய்வுகள் மேற்கொள்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் கூற முடியாது இந்த புதைகுழி தொடர்பிலான அறிக்கைகள் அகழ்வாய்வு செய்யும் குழுவினரால் முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் அகழ்வாய்வில் எடுக்கப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளும் தடைய பொருட்களும் முல்லைத்தீவு மாவட்ட புதுவை சீர்திரு முல்லைத்தீவு மாவட்ட வைத்திய சாலையில் உள்ள பிரேத சாலையில் விசேட அறையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த அகழ்வாய்வுக்கான ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றது இவ்வாறு கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி புதைகுலிக்குரிய தகர பந்தல் தங்குமிட வசதி மலசல கூட வசதி உள்ளிட்ட விடயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு இருக்கின்ற நிதி மூலத்தை வைத்து கடந்த வாரத்தில் அகல்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் இந்த வாரத்திலும் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம் அடுத்த வாரமும் அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமாக உள்ளது தொடர்ந்து அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதற்கு நீதவான் உத்தரவிடுவாரனில் அகழ்வாய்வுகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் எடுக்கப்பட்ட தகற்றிலக்கம் தொடர்பாக அவை எந்த காலத்துக்குரியவை போன்ற வடிவங்களை ஆராய்ந்து வருகின்றோம் அதன் பின்னர் தகற்றிலக்கங்கள் தொடர்பான விவரங்கள் அறியத்தரப்படும் என தெரிவித்துள்ளார் குறித்த அகழ்வாய்வுகள் தொல்லியல் பேராசிரியர் பரமு புஷ்பரட்டம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி கே வாசுதேவா சட்டத்தரணி கே எஸ் நிரஞ்சன் ரனிதா ஞானராஜா தடவியல் போலீசார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோரின் பங்கேற்புடன் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டன மேலும் அகழ்வாய்வு இடம்பெற்ற பகுதிக்கு முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது